வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, பிரமிட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து பிரமிட்ஸை போய் பார்க்கணும், நேரில் போய் பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆவலாக இருந்திருப்பீங்க, இன்னும் இருந்துகிட்ருப்பீங்க? ஏன், நானும் கூட வந்து இன்னும் பிரமிட்ஸ் எல்லாம் நேரில் போய் பார்த்ததில்ல. பிரமிட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தில் தாங்க இருக்குது. அதாவது எகிப்த் அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வர்றது பிரமிட் தான். இப்போது வரைக்குமே பார்த்தீங்கன்னா, பிரமிட்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் உலகத்துலேயே இல்லைங்க. அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை வந்து எவ்வளோ நாளைக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க தெரியுமா? ஒரு வருஷம், ரெண்டு வருஷம் இல்லை, 100 வருஷம், 200 வருஷம் இல்லை, 4500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பிரமிட்ஸ் வந்து கட்டிட்டாங்க. எப்படி கட்டியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து இந்த மாதிரி கிரெயின்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஆள் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. நம்மளுக்கு தெரியல எப்படி, அதாவது எப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கவே முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரெயின் இந்த மாதிரி பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக தான் வந்தது. அப்போலாம் பார்த்தீங்கன்னா என்ன, மேன் பவர் மட்டும்தான் இருந்திருக்கும். மேன் பவர் இது இதை நம்பியே எப்படி அவ்வளோ பெரிய பிரமிட்ஸை கட்டியிருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய மிஸ்ட்ரியாகவே இருக்குதுங்க. அதாவது அதில் அடுக்கி வச்சிருக்கிற ஒரு ஒரு கல்லுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 டன்லேருந்து 80 டன் வரும் அப்படிங்கிறாங்க. பிரமிட்ஸ் சுற்றியும் பார்த்தீங்கன்னா செங்கல் மாதிரி வந்து சுற்றியுமே வந்து அந்த கல்லத்தை வச்சு தான் கட்டியிருப்பாங்க. அந்த கல்லோட ஒரு ஒரு கல்லோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60லேருந்து 70 டன்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பெரிய கல் வந்து எப்படி மேலே கொண்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற கிரெயின்னாலே வந்து அவ்வளோ வெயிட்டான கல்லை மேலே கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான விஷயந்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரமிடோட ஹைட் அந்தளவுக்கு கிட்டத்தட்ட 250 அடி 300 அடி ஹைட்டில் இருக்குது பிரமிடு வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரமிடில் இருக்கலையே பழமையான பிரமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்தில் வந்து 3 பிரமிட் லைனாக இருக்குங்க. அது வந்து பிரமிட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கலையே வந்து ரொம்ப பெருசுன்னு பார்த்தீங்கன்னா அதில் சென்டராக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிரமிட் தான் இருக்கலையே ரொம்ப பெருசுங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய ஸ்ட்ரக்சர்லாம் வந்து நம்ம இந்தியாவில் இல்லை வேர்ல்ட்லேயே வந்து யாருனாலே கட்ட முடியாது. அவ்வளோ ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர், அதை பார்த்தாவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் வந்து பிரமிட் வந்து அந்த காலத்தில் வந்து இல்லை. அதாவது ஃபுல்லாக லைம்ஸ்டோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைம்ஸ்டோன் வச்சு தான் மேலே ஃபுல்லாக இருந்திருக்கு. லைம்ஸ்டோன் மூலிமா மேலே ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு எர்த்துக்கு நிலநடுக்கம் அந்த மாதிரிலாம் வந்ததுனால சில காலநிலை மாற்றங்கள்னால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த லைம்ஸ்டோன்லாம் போய் இப்போ வந்து கல்லெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த காலகட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உன்னால் பிரமிடை பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு ஒளிரக்கூடிய ஒரு பெரிய கோபுரமாக தான் இருந்திருக்குது. பார்த்தீங்கன்னா ஒயிட், அது சொல்ல முடியாத அளவுக்கு ஒயிட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரான ஒயிட்டில் அவ்வளோ ஷைனிங்காக இருந்திருக்குது, பாலிஷ் பண்ணி அவ்வளோ தான் வச்சுருந்துருக்காங்க. பட் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இவ்வளோ காலநிலை மாற்றங்கள்னால பார்த்தீங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைம்ஸ்டோன் எல்லாம் நிறைய பேர் ஆட்டையை போட்டாங்கன்னோட சொல்கிறாங்க, எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பிரமிடை கட்டி முடிக்கிறதுக்கு 20 வருஷம் ஆகுமாங்களாமா. பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிடை ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துலேயே 20 வருஷம் ஆகுமாமா. அதுவும் இல்லாமல் எத்தனை பேர் லேபர்ஸ் அங்கே தேவைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பேர் 30,000 பேர் வரைக்கும் ஒரு பிரமிடை கட்டி முடிக்கிறதுக்கு அவ்வளோ ஆட்கள் தேவையாமா. அவ்வளோ ஆட்களை வச்சு தான் வந்து அவ்வளோ பெரிய பிரமிடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பிரமிட்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்பவே லோ டிகிரி செல்சியஸ் தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்குமாமா. சூடு நான் சொல்கிறது வந்து உள்ள ஹீட்டு, வெறும் 20 டிகிரி செல்சியஸ் தான் உள்ளே இருக்கிற உள்ளேயே வெப்பம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 20 டிகிரி செல்சியஸுங்கிறது நம்ம ஏசியில் வெப்பம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஏசியில் வர்ற அந் அவ்வளோ குளிர் கிட்டத்தட்ட அது வந்து உள்ளே ஃபுல்லாகவே மெயின்டைன் ஆகுமாமா. வெளியே எவ்வளோ காற்று அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, உள்ளே வந்து எப்போவுமே ஒரு ஸ்டாண்டர்டான செல்சியஸ் அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள எந்த இன்ஜினியர்னாலையும், அதாவது நான் தப்பாக சொல்ல, யார்னாலையுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அப்போவே நான் சொல்கிறது இப்போ வந்து பண்ணிடலாம் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே அவ்வளோ ஒரு மூளையை வந்து யூஸ் பண்ணி அவ்வளோ எப்படி அதை பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் பிரமிட் எதுக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வாழ்ந்த அரசர்கள் மன்னர்கள்லாம் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு நம்பி அவ்வளோ பெரிய பிரமிடை கட்டி அதை அவங்களோட உடலை வந்து உள்ளே வச்சு அடக்கம் பண்ணிடுவாங்களாமா. அதை சுற்றி வந்து நிறையா சிலைகளை செஞ்சு வச்சுருவாங்க, அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதைகள்லாம் இருக்குது. உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் இன்னும் யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியல. பிரமிட் அப்படின்னாவே இன்றைய வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்ட்ரியான ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் தான் பார்த்திங்கன்னா. நிறைய பேர் வந்து உள்ள கேமராவை விட்டு ட்ரை பண்ணிட்டாங்க உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. உள்ளே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய சேம்பராக இருக்குது அப்படின்னோட சொல்கிறாங்க. ஏன்னா வந்து யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியல உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி, என்ன மாதிரியான விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. இன்னுமே அந்த மிஸ்ட்ரி திறந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரமிட்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கேன். சி நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.